அரண் வலியுறுத்தல். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது? அறத்தீனும் காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது ஏதுமில்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல். செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனம் தூய்மையாக இருப்பதே அறம். மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அழுக்காரவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும். அன்றறிவாம் என்னாதரன் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடூர்ந்தான் இடை. அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கி சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவர்க்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்துத் தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும். அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல. தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது. செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும்.